அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம லாஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வீடியோக்கு முன்னாடி வேளாண் பட்டதாரிகளுக்கு வந்து மானியம் 100,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் அக்ரி செட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் ஓப்பன் பண்ணின உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேளாண் தொழில் முனைவோர் ஆக்கம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வரியில் வந்து இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டேட்டு வந்து 2022 மார்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வேளாண் புலன் படித்தவங்களுக்கு 100,000 வந்து மானியம் கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் அக்ரி-கிளினிக்கு, அக்ரி பிஸ்னஸ் சென்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து 100,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக, இந்த லிங்க் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்தது என்ன ஸ்டெப்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அந்த டிஎன் அக்ரி செட் அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணி தொழில் முனைவோர் ஆக்கம் திட்டத்தில் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கீம் டீட்டெயில்னு இருக்கும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒர 4 விதமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலேயே நீங்கள் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், எல்லாத்தையுமே வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணணும். எலிஜிபிலிட்டினா யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதை 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்களோட வயசு 21 to 40 வரை வந்து இருக்கணும். கல்வி தகுதி வந்து வேளாண் புலன்மை வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் அரசாங்கத்திலேயோ இல்லை தனியார் நிறுவனங்கள்லேயோ வந்து பணிபுரியக்கூடாது. அதாவது விண்ணப்பதாரர், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது கணினி சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும்தான் இதை வந்து உரிமை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தின் உரிமையானது தனி உரிமையாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கணும். அதற்கப்புறம் நிலம் மற்றும் உள்கட்டமைப்பு செலவுகள் திட்ட மதிப்பில் சேரக்கூடாது. நீங்கள் வாங்குகிற லேண்டு காஸ்ட்டு வந்து நீங்கள் போடுற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகுதிகள் எல்லாமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதோட ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, தொழில் முனைவோர் ஆக்குதல் வந்து திட்டம் வந்து கடந்த 1 ஆண்டுலேருந்து செயல்பட்டுப்பட்டு வருது. இதில் ஒரு வேளாண் பட்டதாரிகளுக்கு 100,000 ரூபாய் வந்து ஒதுக்கிடுறாங்க. இதில் வந்து நீங்கள் வேளாண் தொழில் சம்மந்தமாக வந்து நிறுவுதல், அதற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி கிளினிக் வந்து பண்ணுறது, அந்த மாதிரி இவங்க இந்த எலிஜிபிலிட்டியில் கொடுத்துருக்க ஆக்டிவிட்டியை வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். இதை டீட்டெயிலாக தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்தெந்த தொழில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 100,000 ரூபாய் வந்து உங்களுக்கு மானியம் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமோட அடிப்படையில். ஸோ இந்த PDF டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இப்போது ஃபஸ்ட்டு எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அதற்கப்புறம் உங்களோட பேர், அதற்கப்புறம் உங்கள் அப்பா பேர், அப்படி இல்லை அப்படின்னா வந்து கணவர் பேர், அதற்கப்புறம் வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அக்ரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை அக்ரி கிளினிக் பண்ணுறீங்களா இல்லை ரெண்டுமே வந்து சேர்த்து பண்ணுறீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ், உங்கள் டிஸ்ட்ரிக்கு, உங்கள் பிளாக்கு, உங்களோட வில்லேஜ் எல்லாமே வந்து நீங்கள் பின்கோடோடு வந்து போட்டுக்கோங்க. அதற்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் பண்ணணும். அதாவது எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது மூலமாக தான் உங்களுக்கு வந்து பணம் வரும். ஸோ அதோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பரை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படித்தீங்க, எவ்வளோ வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, இது எல்லாமே வந்து நீங்கள் போடணும். இது வந்து 4வது ஸ்டெப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டு, அதாவது உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் நீங்கள் 10th 12th படித்த மார்க் ஷீட்டு, அதற்கப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் பான் கார்டு, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணணும். அதற்கப்புறம்
அதற்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது வங்கி கடன் வாங்கி வாங்கினீங்க அப்படின்னா அந்த வங்கிக்கிட்ட இருந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் வந்து வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி நான் வந்து இந்த மானியம் வாங்க போகிறேன், இதுக்கு இந்த இடத்துல வந்து லோன் வாங்குகிறேன் அப்படின்னு, கனரா பேங்க்லேயோ ஸ்டேட் பேங்க்லேயோ ஏதோ ஒரு பேங்க்கில் நீங்கள் விருப்பப்பட்ட பேங்க்கில் வந்து வாங்கணும். இதே நீங்கள் வந்து வங்கி கடன் இல்லாமல் மானியம் மட்டும் அப்படின்னா நீங்கள் ஒப்புதல் வந்து வாங்கணும். அதாவது உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஷுவரிட்டி பாண்ட் வந்து போடணும். அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் போட மாட்டாங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் போடணும். ஸோ அவங்கவுங்க படித்த ஸ்கூலில் வந்து வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து போடுவாங்களும் கூட, மற்றவங்களாம் வந்து வந்து போட மாட்டாங்க. என்ன இவன் என்ன தொழில் பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிவிட்டு வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆதார் நம்பர் போட்டு அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் என்னென்னலாம் ஆன்லைனில் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களோட மாவட்டத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கொரியர் போட்டு விட்டுருங்க, அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டுருங்க, அப்படி இல்லைனா நேரில் கொண்டு கொடுத்துட்டு ஒரு டைம் நான் இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு வந்துடுங்க. இது வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்து வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு வந்து இந்த திட்டம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு. பட் ஆனால் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு 20 பேர் 30 பேர் அப்ளை பண்ணாலும் 10 பேருக்கு தான் வந்து கிடைக்கும், 10 பேர் இல்லை 8 பேருக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம், பட் ஒருவேளை ஃபண்டு அந்த டைமில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது எப்போ ஃபண்டு இருக்குமோ அப்போ தான் வந்து வரும். ஸோ இதில் வந்து இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தொழிலை நீங்கள் ரியலாக பண்ணணும், அதில் வந்து போர்டெல்லாம் வந்து வைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து அவங்க பணம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டு செலவு பண்ணி பண்ணணும், அப்புறம் அதுக்கு பில்லு சப்மிட் பண்ணணும், அப்புறம் சப்சிடி வரும். ஸோ அது ரெண்டு டைமாக வந்து உங்களுக்கு சப்சிடிஸ் வந்து கொடுப்பாங்க, சிலப்போ ஒரே டைமாக கூட வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து குறிப்பாக பார்த்துக்கணும். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.